கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், த கமிட்டி டு ரன் த டே டு டே அஃபேர்ஸ் ஆஃப் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஹெடட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் அன்றாட நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கான குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் தலைமையில் இந்த குழு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎஸ் பஜ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தலைமையில் தான் வந்திருக்கும். அந்த 3-member கமிட்டியாக இருக்கும். அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய மற்ற 2 பேர் இவங்க தான். ஸோ 3-member கமிட்டியை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ அவங்க சமீபத்தில் சஞ்சய் சிங் அப்படிங்கிற பிரசிடெண்டாக சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது நடைமுறை விதிகளுக்கு உகந்ததா இல்லை, அவங்க கரெக்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை இப்போதைக்கு தற்காலிகமாக கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் அவங்களோட டே டு டே அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணணும், அது கட்டாயம் தேவை. ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் பிஎஸ் பஜ்வா தலைமையில் இவங்க 2 பேரையும் கமிட்டியில் இணைச்சு ஒரு ஒரு குழுவை வந்து நியமிச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதுதான் இந்த கொஸ்டினோட பேக்ரவுண்டாகவும் இருக்கு நமக்கு. ஸோ சமீபத்தில் கூட நமக்கு பஜ்ரங் புனியா அவங்கலாம் வந்து பத்மஸ்ரீ அவார்டு எல்லாமே திருப்பி கொடுக்க போகிறோம், அர்ஜுனா அவார்டு, மேஜர் தியான்சந்த் கேல் ரத்ன அவார்டு, இதெல்லாம் வந்து வினேஷ் பகத் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். அது எல்லாமே இந்த ஒரு கொஸ்டினை ரிலேட் பண்ண விஷயங்களா தான் இருக்கு. ஏன்னா அந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சஞ்சய் சிங் அப்படிங்கிற ஒரு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் அவங்க அந்த விருதுகள் எல்லாம் திருப்பி கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அதனுடைய ஒரு தாக்கமாக தான் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அந்த டே டு டே அஃபேர்ஸை பார்த்துக்கிறதுக்காக இந்த ஒரு கமிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன், விச் கேஸ் லீக் ஃப்ரம் எண்ணூர் ஃபர்டிலைசர் கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எண்ணூர் உர நிறுவனத்தில் இருந்து கசிந்த வாயு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேற்று நைட்டு குறிப்பாக அந்த அங்கே இருக்கக்கூடிய எண்ணூரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர் கம்பெனியிலிருந்து ஒரு கேஸ் லீக் ஆயிருக்கு. அது என்ன கேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, ஐ இரிட்டேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருந்துச்சு, என்ன மாதிரியான அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரிப்போர்ட்டில் தான் தெரியும். ஸோ தற்போதைய க்வெஸ்டினாக என்ன இருக்குன்னா, அமோனியா கேஸ் தான் நமக்கு லீக் ஆயிருக்கும். ஸோ ஆல்ரெடி எண்ணூரில் ஒரு ஆயில் ஸ்பில் ஏற்பட்டிருக்கும், அதுக்கப்புறமா நடந்த இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்பவே பொதுமக்களை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம், சரிங்களா. ஸோ இதோட தொடர்ச்சி அப்படிங்கிறது நம்ம போக போக 2-3 நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அரசாங்கம், என்ன மாதிரியான கேஸ் எதனால இந்த கேஸ் லீக் அப்படிங்கிறது நடந்துச்சு, உயிரிழப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பொறுத்திருந்தா பார்க்கணும், சரிங்களா. அடுத்தது, ஃபர்ஸ்ட் தமிழ் உமன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ் பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு டைரக்ட் க்வெஸ்சன் தான், முத்தமிழ் செல்வி அப்படிங்கிறவங்க தான் நமக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்குது, சரிங்களா. 56 நாள் அந்த பயணத்துக்கு அப்புறமா அந்த எவரெஸ்ட் சிகரத்தை போய் தொட்டுட்டு வந்திருப்பாங்க. முத்தமிழ் செல்வி அப்படிங்கிறவங்க தான் இந்த க்வெஸ்சனுக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்குது நமக்கு. அடுத்த க்வெஸ்சன், வாட் இஸ் த ப்ரப்போஸ்ட் ஷிப்பிங் ரூட் பிட்வீன் இந்தியா அண்ட் ரஷ்யா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே முன்மொழியப்பட்டுள்ள கப்பல் வழித்தடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை டு விளாடிவோஸ்டோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 places தான் இணைக்க போகிறாங்க. ரெண்டுமே போர்ட் சிட்டி, சென்னை நமக்கு தெரியும் போர்ட் சிட்டி, விளாடிவோஸ்டோக் அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த போர்ட் சிட்டிஸ் அதாவது துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எந்த ஒரு பின்னணியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவில் இருக்கார், 5 நாள் பயணமாக போயிருக்காரு. அதில் நிறைய ஒப்பந்தங்கள் பற்றி பேசியிருப்பாங்க, குறிப்பாக கூடன்குளம் அணுமின் நிலையத்தோட அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டை பற்றின ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாயிருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த சென்னை டு விளாடிவோஸ்டோக் ஷிப்பிங் ரூட் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், நம்ம அதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் காரிடார் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் காரிடார் அப்படிங்கிற விஷயம், அது ஈரான் வழியாக போகும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஈரானில் இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈரானில் இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பந்தர் அப்பாஸ் போர்ட், இந்த போர்ட் வழியாக தான் இந்த நார்த் சவுத் காரிடார் அப்படிங்கிறது இணைக்க போது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவையும் இந்தியாவையும் தரை வழியாக இணைக்கிறதுக்காக. இங்கிருந்து ஈரான் வரைக்கும் மும்பை டு ஈரான் கப்பல் வழித்தடமாக இருக்கும், அங்கேருந்து நமக்கு ரோட்வேஸ்லேயே நம்ம ரஷ்யாவை கனெக்ட் பண்ணிட முடியும். ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான விஷயமும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் காரிடார் ஈரானில் இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் ஏர்போர்ட் வழியாக போகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதே நம்ம இந்த இடத்துல ஈரான் அப்படிங்கிற ஈரான் ஒரு போர்ட்டையும் பார்த்துருக்கோம். ஸோ இதில் கூடுதலாக இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் இந்தியா சபாகர் போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக டெவலப் பண்ணிட்டு வராங்க. அந்த போர்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபார் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த போர்ட்டை எதுக்கு நம்ம டெவலப் பண்ணி ஈரானில் இருக்கக்கூடிய போர்ட்டை நம்ம எதுக்கு டெவலப் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் இந்தியாவையும் ஆப்கானிஸ்தானையும் நம்ம நார்த் சைடில் நம்ம கனெக்ட் பண்ண முடியல. பாகிஸ்தான் எல்லாமே இருக்காங்க, அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கனால நம்ம இந்தியாவில் மும்பை டு ஈரானில் இருக்கக்கூடிய இந்த சபாகர் போர்ட், சபாகர் போர்ட்லேருந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு ரயில்வே வழித்தடம். ஸோ இந்த வழியாக நம்ம ஆப்கானிஸ்தானை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறதுக்காக இந்த சபாகர் போர்ட் அப்படிங்கிறதையும் இந்தியா வந்து டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம நேத்தே பார்த்துருந்தோம், ஈரான்லேருந்து நம்ம ஆல்ரெடி பெட்ரோல் வந்து ருப்பீஸில் வாங்கிட்டு இருந்தோம். அமெரிக்கா ஒரு பொருளாதார தடை விதித்தனால நம்மளால அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு ஈரான் கூட அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே ஒரு காரணத்தினால தான் அமெரிக்கா ஒரு பொருளாதார தடை விதிச்சிருக்கனால தான் இந்த போர்ட்டோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தற்போதைக்கு ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு நியூஸோட ரிலேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது நமக்கு, ஓகேவா? ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன், த ஃபர்ஸ்ட் ரூட் ஆஃப் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸின் முதல் வழித்தரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தியா டு தர்பங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அயோத்தியாவிலிருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி இதை இன்னாகிரேட் பண்ண போகிறாரு, சரிங்களா? ஸோ டிசம்பர் கடைசியில் இதை இன்னாகிரேட் பண்ண போகிறாங்க. தர்பங்கா பீகாரில் இருக்குது, இந்த ரெண்டு வழித்தடத்தையும் தான் கனெக்ட் பண்ண போகுது. அம்ரித் பாரத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வந்தே பாரத் ட்ரெயின் நமக்கு தெரியும், அதோட ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் எடிஷன் தான் இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறத அமைச்சகத்தை அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அப்படிங்கிறவங்க சொல்லிட்டு வராங்க. ஸோ அம்ரித் பாரத் அப்படின்னா ஸ்லீப்பர் கிளாஸ் எடிஷன் ஆஃப் வந்தே பாரத். இதில் வந்து ஸ்லீப்பர் கிளாஸும் இருக்கும், செகண்ட் கிளாஸும் இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தியா டு தர்பங்கா அப்படிங்கிறதா, சரிங்களா? ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஃபைவ் க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு ஃபைவ் க்வெஸ்சன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.